Hi friends, welcome to today's cooking. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குறைவான இன்க்ரீடியன்ஸ்லையும் அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இந்த நான் நூடுல்ஸை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கொள்கிறேன். அந்த ஆயில் சூடாகின பிறகு 2 வெள்ளைப்பூண்டை நான் தட்டி போட்டுக்கொள்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்து வந்த பிறகு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற லீக்ஸை இதோட சேர்க்குறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டையும் நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 வெஜிடபிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப வதங்க விட தேவையில்லை. ரொம்ப வதங்க விட்டிங்கன்னு சொன்னால் வந்து இதோட டேஸ்ட்டு வந்து குறைவாகிக்கும். நார்மலாக வதங்க விட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் வரதுக்கு வேண்டியா 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு நான் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போட்ட மசாலாலாம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வதக்குன வெஜிடபிள் எல்லாம் வந்து பேன்லே ஓரமாக்கிக்கொள்கிறேன். கொஞ்சமாக ஆயிலை விட்டு நான் உடச்சி வச்சுக்கிற 2 முட்டையை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெயில் போட்ட முட்டையை அதை நல்லா பொரியறதுக்கு விட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலாக பொரிஞ்ச முட்டையை நான் வெஜிடபிளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து மிளகாய் தூள் இதுக்கு ஆட் பண்ணதால் நான் பச்சை மிளகாய் வந்து இதுக்கு நிறைய நான் சேர்க்கலை. 1 மிளகாய் வந்து 2 கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உப்பு போட்டு வேக வச்ச நூடுல்ஸை வடித்து எடுத்து இதோடு நான் சேர்த்துக்கொள்கிறேன். நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எந்த அளவுக்குன்னா நூடுல்ஸோட கலர் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. குறைவான இன்க்ரீடியன்ஸ்லேயும் ரொம்பவும் ஈஸியாக வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணினேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.